முயில் நேயர்களுக்கு வணக்கம் நேர்களே இன்று ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினம் அதனால் இன்றைய தலைப்பு சுகாதார பொறுப்பேற்போம் தனி மனித சுகாதாரம் பொது சுகாதாரம் என்று இரு பிரிவுகளில் நாம் இந்த விஷயத்தை பார்க்க முடியும் ஒவ்வொரு தனி மனிதனுமே மிகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இது ஏதோ புதிதாக அறிவியல் விழிப்புணர்வால் இன்று வந்த விஷயமல்ல நண்பர்களே காலம் காலமாக நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கக்கூடிய அறிவுரைதான் ஆனால் அது என்ன சிக்கல் என்று சொன்னால் சுத்தம் சோறு போடும் என்று அவர்கள் சொல்லித்தந்தால் அப்படியென்றால் சுகாதாரம் குழம்பை ஊற்றுமா என்று நாம் கிண்டல் அடித்து கொண்டே இருந்துவிட்டோம் அதனால்தான் இன்று மேலை நாட்டினர் இது பற்றியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது வீட்டிற்குள் வரும்பொழுது நம்முடைய பாட்டி தாத்தாக்கள் பெரியவர்கள் சொல்வார்கள் கைகால் கழுவி விட்டு உள்ளேவா என்று சொல்வார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் கை கழுவும் தினம் என்று உலகம் முழுவதும் கொண்டாடி அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழலில் நாம் இன்னும் இருக்கிறோம் குழந்தைகளிடையே கை கழுவுவதன் அவசியத்தை உணர்த்தக்கூட ஒரு விளம்பரம் தேவைப்படுகிறது வாஷ் பண்ணிக்கிட்டே இரு வாஷ் பண்ணிக்கிட்டே இரு ஓ சோப்பு என்ன ஸ்லோவா அப்படி என்றெல்லாம் விளம்பர வாசகங்கள் நாம் எப்படியெல்லாம் ஒழுங்காக கை கழுவ வேண்டும் என்பதை பற்றி நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது உடலை சுத்தமாக பராமரிப்பது கூட ஒரு தனிமனித மனித சுகாதாரம்தான் ஆனால் இதை தாண்டியும் பொது சுகாதாரம் என்ற அளவில் நம்மிடையே விழிப்புணர்வு மிகவும் குறைவாக இருக்கிறது நண்பர்களே குறிப்பாக இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் உலகினுடைய எல்லா நாடுகளிலும் நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அல்லது பெரும்பாலான நாடுகளில் வளர்ந்த நாடுகளிலெல்லாம் எல்லா இடங்களிலும் இந்த சுகாதாரம் மிகச் சரியாக பேணப்படுகிறது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இதன் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது நான் இப்படி பதிவு செய்தால் கூட சிலர் என்னிடம் வாதத்திற்கு வரலாம் இந்தியாவை விட இந்தந்த நாடுகளெல்லாம் மோசமாக இருக்கிறது என்று அல்லது இந்தந்த மாநிலங்களை விட தமிழகம் சிறப்பான நிலையில்தான் இருக்கிறது என்றெல்லாம் தயவு செய்து கோவித்து கொள்ளாதீர்கள் நாம் இருக்கும் இடம் முதல் தரத்தில் இருக்க வேண்டுமே தவிர மோசமானவர்களை விட கொஞ்சம் முன்புதான் இருக்கிறோம் என்பதில் அல்ல அதனால்தான் இன்னும் நாம் போய் சேர வேண்டிய கடக்க வேண்டிய தூரம் அதிகம் என்பதை நினைவூட்டவே இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் தமிழகத்தினுடைய எந்த பேருந்து நிலையத்திலும் இருக்கக்கூடிய பொது கழிப்பறையை நாம் பயன்படுத்திவிடவே முடியாது அந்த அளவிற்கு அவை மோசமான நிலையிலேயே இருக்கிறது இதற்கு அரசும் அதிகாரிகளும் மட்டும் காரணமல்ல நண்பர்களே அதை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள்தான் இதில் பெரும் பங்காற்றுகிறார்கள் ஏனென்றால் நமக்கு சுகாதாரம் மீதான அக்கறை சிறிதளவும் இல்லை நாம் எதை செய்தாலும் அது நம் மீதுதான் திரும்புகிறது என்கிற பொறுப்புணர்வு நம்மிடம் இல்லாமல் போனதுதான் இதன் காரணம் அதனால் தான் எல்லா நோய்களும் எல்லா பிரச்சனைகளும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றன நாங்கள் தான் அதற்கு காரணமா என்று நீங்கள் சிந்தித்தால் நீங்கள் கழிப்பறையை சரியாக உபயோகிக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் வேறு விதத்திலும் சிந்திக்க முடியும் நம்மில் எத்தனை பேர் பேருந்துகளிலும் ரயில் வண்டிகளிலும் எவ்வளவு குப்பைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் காலையில் ஒரு ரயில் போகும் அதே ரயில் மதியம் மீண்டும் வேறொரு இடத்திற்கு செல்லும் மதியம் அதே ரயிலில் நாம் ஏறினோம் என்று சொன்னால் காலையில் அந்த இருக்கைகளில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லோரும் ஏராளமான உணவுப் பொருள்களை தின்றுவிட்டு அந்த இடம் முழுவதும் குப்பையாக இருக்கும் துர்நாற்றம் வீசும் யாருக்கும் அது பற்றி அக்கறை இல்லை அதை சுத்தம் செய்வதற்குரிய கால அவகாசம் இல்லாமல் அந்த ரயில் அடுத்த பயணத்திற்கு தயாராகிவிடும் இப்பொழுது உள்ளே ஏறுபவர்கள் அதை பார்த்து முகம் சுழிப்பார்கள் சங்கடப்படுவார்கள் புலம்புவார்கள் திட்டுவார்கள் எல்லாம் செய்வோம் ஆனால் ஏறி உட்கார்ந்த பதினைந்தாவது நிமிடத்தில் இவர்களும் அதையேதான் செய்வார்கள் ஏனென்றால் நான் இறங்கிவிடப் போகிறேன் இந்த குப்பை அடுத்தவரை தானே பாதிக்கப் போகிறது இதுதான் நம்முடைய பிரச்சனை சில நேரங்களில் எனக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும் சில நாடுகளில் பொது இடங்களில் எச்சில் துப்பினாலே தண்டனை என்று சொல்லி எனக்கு அப்பொழுதெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் திடீரென்று ஒருவருக்கு வாந்தி வருகிறது என்று சொன்னால் வெளிநாடுகளில் என்ன செய்வார்கள் என்று சொல்லி ஆனால் அந்த தான் அந்த நாட்கள் நாடுகளினுடைய சுகாதாரத்தை நிலைநிறுத்தி இருக்கிறது விவேக் ஒரு படத்தில் பெருமையாக சொல்வாரே இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் ஃபிஸ் அடிக்கலாம் என்று சொல்லி இதெல்லாம் ஒரு பெருமையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொது இடங்களில் நாம் எந்த அளவிற்கு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய அடுத்த தலைமுறை நோய்களிலிருந்தும் மற்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் என்பதை கொஞ்சமாவது புரிந்து கொண்டால் இன்றே நம்முடைய அடுத்த சந்ததியினரிடம் வளரும் தலைமுறையினரிடம் சுத்தமாக இருப்பது குறித்தும் சுகாதாரமாக இருப்பது குறித்தும் போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டோம் என்று சொன்னால் அதை அவர்கள் வாழ்க்கையின் இயல்பான பழக்கமாக்கிவிட்டோம் என்று சொன்னால் பல் துலக்குவது குளிப்பது சாப்பிடுவது தூங்குவது போன்ற ஒரு இயல்பான பழக்கமாக சுகாதாரத்தையும் நாம் மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகமே சிறப்பான ஒரு நிலையில் இருக்கும் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருக்கும்